அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அப்போ காளியம்மாள் இனிமே எந்த ஒரு மேடையிலுமே பேச மாட்டாங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புல சீமானிடம் நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு மற்றும் சீமான் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களோட முன்னணி வேலையாக என்ன இருக்கு அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியில இருந்து யார் நம்மளை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம திமுக கட்சியுடைய தலைவரான ஸ்டாலின் அவர்களை யார் அவதூறாக பேசுறாங்க அப்படின்றத நோட் பண்ணி அவங்க மேல வன்மத்தை கக்கறதுலயே ரொம்பவே குறிக்கோளாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, முதன் முதல்ல மாட்டினதே சாட்டை துரைமுருகன் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா சாட்டை துரைமுருகன் அவருடைய வலைவலி பக்கத்துல அதிகமாகவே திமுக கட்சியை குறித்தும் ஸ்டாலின் குறித்தும் உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் நிறைய அரசியல முன்னோச்சு பேசியிருக்காரு. இந்த மாதிரி திமுக கட்சியை நீங்க அவதூறாக விமர்சிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல மட்டும் இல்லாம, இனிமே இந்த மாதிரி யாருமே நாம் தமிழ் கட்சியில இருந்து திமுக கட்சியை கேள்வி எழுப்புற விதமாக வீடியோ போடக்கூடாது அப்படின்ற நோக்கத்திலேயே சாட்டை துரைமுருகனை தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி பல்வேறு கொடுமைக்கும் ஆளாக்கியிருந்தாங்க. இதற்கு பிறகு பல்வேறு இன்னல்களை தாண்டி சீமான் அவர்களுடைய அதிகமான ஈடுபாடு காரணமாகவும், இந்த கேஸ்ல சீமானுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினாலையும் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனை வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு பிறகு சாட்டை துரைமுருகன் செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னுடைய இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் திமுக கட்சியை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பேன், அதுவும் நாம் தமிழ் நன்றி, வணக்கம்.